படிச்ச படிப்புக்குன்னாப்பா வேலை இருக்கு. ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பெனில என்ன தேவையோ அந்த ஸ்கில் செட் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான்ப்பா வேலை கொடுக்குறாங்க. அதனால இந்த படிப்பு படிச்சா அந்த படிப்புக்கு ஏத்ததே வேலை அப்படிங்கறதெல்லாம் இல்லப்பா. ஐடில இன்னைக்கு தேதிக்கு என்ன ஸ்கில் நமக்கு தேவையோ அந்த ஸ்கில் இருந்தா போதும், அழகா வேலை கிடைச்சு போயிட்டே இருக்கு. அதே சரிப்பா, நம்ம பையனுக்கு எப்படி ஐடி நாலேஜ் எல்லாம் வந்துச்சு? நெக்ஸ்ட் வேவ்னு ஒருத்தங்க இருக்காங்க அங்கிள். இவங்க 1000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுலதான் சேர்ந்து நானும் படிச்சு இப்ப ஐடில ஜாப் வாங்கியிருக்கேன். நீ கூட கேள்விப்பட்டிருப்பியப்பா, அந்த பேப்பர் எல்லாம் கூட வந்துச்சு. ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்த ஒரு தம்பி வந்து ஒரு ஐடில வேலை கிடைச்சு பிளேஸ் ஆயிருக்குன்னு. அந்த தம்பி எல்லாம் இங்கதான் படிச்ச தம்பி. அதே மாதிரி சாய் கிருஷ்ணான்னு ஒரு பையன், அந்த வெயிட்டரா இருந்த தம்பி, ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தாப்ல. அதுக்கப்புறம் அவர் இங்க சேர்ந்து படிச்சுக்கிட்டு அசோசியேட் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. என்ன அவருக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ல எல்லாம் கூப்பிட்டு விருதெல்லாம் கூட கொடுத்தாங்க. அந்த போட்டோ எல்லாம் கூட நான் வைக்கிறேன், நீ கேள்விப்பட்டிருப்ப, நீ வேணா பாத்துக்கவேன். அதனால அங்கதான் நம்ம பையனை சேர்ந்து படிச்சான், இப்ப ஐடில வேலை செய்யறான். சூப்பரான விஷயமா இருக்கியப்பா. என் பையனும் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல தான்ப்பா இருக்கான். அவனுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதுல எப்படி சேர்றது? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன், இன்ஸ்டா பயோலயே நான் வைக்கிறேன். அது ஒரு ரெஜிஸ்டர் லிங்க். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல போய் நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வேவ்ல இருந்தே ஒரு லைவ் செஷன் ஒன்று வைக்கிறாங்க. அந்த செஷன்ல அட்டன் பண்ணி நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை டைரக்டா அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அப்படி கேட்டுக்கிட்டு என்ன ஏது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கோர்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஐடி வேலை கிடைச்சிட போது. ஓ சரிப்பா, அப்ப நான் அவனை கண்டிப்பா சொல்றேன். சேர்ந்து படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்குமா? ஏப்பா, படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அவங்க சொல்லி கொடுக்கறது எப்போ எல்லாருக்கும் எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து சிரத்தை எடுத்து நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நல்லபடியாக சேர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்க தான் போகுது. நான் வந்து எதுவுமே படிக்கலாம் மாட்டேன், கொள்ளலாம் மாட்டேன், சும்மா மட்டும் சேர்ந்துக்கிருவேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தானப்பா. அதனால அவங்களோட முழுமையாக நம்ம யூஸ் பண்ணி, நான் சொன்ன அந்த லைவ் செஷன்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு, நமக்கு என்ன வேலை வேணுமோ அந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் நம்ம சரியாக படித்தோம்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். மாற்று கருத்தே இல்ல. சொல்றது ரொம்ப கரெக்ட்ப்பா. சரிப்பா, இந்த கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ், அப்புறம் படிச்சு முடிச்சோன்னா எந்த கம்பெனில வேலை கிடைக்கும், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏப்பா, அந்த டீடைல் எல்லாமே லைவ் செஷன்லயே தெல்ல தெளிவா நமக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நீ போய் அட்டன் பண்ணினாலே போதும். நம்ம பையன் அதுல தான் அட்டன் பண்ணா, அதனாலதான் அவனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேலையெல்லாம் கிடைச்சிச்சு. பாத்து போயிட்டு வாப்பா, நல்ல விஷயம் சொன்னப்பா. அந்த இதுக்கு வண்டியை சரி பண்ணணும் இல்லையோ, என் பையன் வாழ்க்கையை சரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆமாப்பா, இந்த மாதிரி நமக்கு என்ன இன்னைக்கு படிச்சிருக்கோமோ அந்த வேலைக்கு தான் அப்படிங்கிறது கரெக்ட் தான், அப்படிதான் போகணும் வைக்கணும். ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ ஐடி படித்தவங்க கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும்னா அது கஷ்டம்லப்பா. அதனால என்ன படிச்சிருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்கில் இருந்தால் போதும் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பையன், நம்மளுடைய தம்பியை, நமக்கு வேற யார் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை தானப்பா. எனக்கு இப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன்ல இந்த விஷயங்கள்லாம், இப்போ என் மையன் சொன்னான்ல, அந்த மாதிரி நாங்கள் இதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணி தான் வச்சோம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்பில, அதத்தே நான் உனக்கு சொல்றேன். இப்ப நீ போய் இதை இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு சொல்லுவேன். இப்படியே எல்லாரும் அவங்க சொல்லி நம்ம பிள்ளைய எல்லாருக்கும் வேலை கிடைச்சிக்கிட்டா சந்தோஷம் தானப்பா. ஆமாப்பா, நீ வண்டி என்னன்னு பாத்து வையே. நான் போய் என் பையன்ட்ட அந்த லிங்க் சொன்னீங்கல்ல, அது ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஆமா ஆமா, அது என்னன்னு போய் பாரு, வண்டியை நான் பாத்து வைக்கிறேன். பூணம் தீரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மின்னுவதை மின்னி நீகள் தடுத்திடுமா.